வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிறைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாத்து நட்டாயா, களைப்பறித்தாயா, தரணி வாழ் உழவனுக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா, மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? இவ்வுரையினை தமிழ் மொழி அறிந்த பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் அறிவார்கள். ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மனை அறியாதவர்கள் உண்டோ? ஆனாலும் இவருக்கு நிகராக வீரத்தில் சற்றும் குறைவில்லாத ஒரு வீரமங்கையை பற்றிதான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யார் அந்த வீரமங்கை? ஆங்கிலேயர்களுடன் தீரத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் போராடி இழந்த மண்ணை மீட்டெடுத்த வீரமங்கை வேலு நாச்சியார். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியின் ஒரே மகள், செல்ல மகள், வீரமகள் வேலு நாச்சியார். இவர் ராமநாதபுரம் அரண்மனையிலேயே பிறந்து வளர்ந்தவர். பன்மொழியில் புலமை வாய்ந்தவர். நிர்வாகத்திறன்மிக்க மாட்சியர். குதிரையேற்றம், யானையேற்றம், சிலம்பம், வாள்வீச்சு அனைத்திலும் திறமை மிக்கவர். சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரின் திருமகன், இளவரசர் முத்துவடுகநாதரின் கரம் பற்றியவர். மன்னர் சசிவர்ண தேவரின் மறைவிற்கு பிறகு இளவரசர் முத்துவடுகநாதர் மன்னராய் அமர்ந்தாலும் ஆட்சியை திறம்பட நடத்தியவர் வேலு நாச்சியார்தான். முத்துவடுகநாதர் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தபோது அவரது நிர்வாகத்துக்கு ராணி வேலு நாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் பெரிதும் துணையாக இருந்தனர். நெடுநாட்களாக ராணி வேலு நாச்சியாருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. அக்குழந்தைக்கு வெள்ளச்சி என்று பெயர் சூட்டி இளவரசியை பாலூட்டி நீரூட்டி செல்வமாக வளர்த்து வந்தார் வேலு நாச்சியார். இந்த நிலையில் முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் கம்பெனி படையையும் நவாப் படையும் இணைந்து காளையர் கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்ற முத்துவடுகநாதர் மீது போர் தொடுத்தனர். 1772 நடைபெற்ற காளையர் கோவில் போரில் கம்பெனி படையின் பீரங்கிக்கு பலியாகி மன்னரும் அவரது இளையராணி கௌரி நாச்சியார் மற்றும் அவரது படை வீரர்களும் வீரமரணம் அடைந்தார்கள். முத்துவடுகநாதர் இறந்தவுடன் வேலு நாச்சியார் உடன்கட்டை ஏறி தனது உயிரை போக்கிக் கொள்ள விரும்பினார். பிரதானி தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் இணைந்து வேலு நாச்சியாரை சமாதானம் செய்து இழந்த சீமையை எவ்வகையிலும் மீட்டு தருவதாக ராணியிடம் கூறினார்கள். கொள்ளடியில் தங்கியிருந்த வேலு நாச்சியார், வெள்ளச்சி நாச்சியார் முதலியோர் பிரதானி தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் துணையுடன் மேலூர் வழியாக திண்டுக்கல்லிற்கு அருகில் உள்ள விருப்பாச்சி பாளையத்துக்கு தப்பி சென்றார்கள். தனது தலைமை தாண்டவராய பிள்ளையையும் சேனாதிபதிகளாகிய மருது சகோதரர்களையும் அழைத்து கொண்டு குறுநில மன்னர்களை ஒன்று சேர்த்து போராடுவதற்காக பல இடங்களுக்கு சென்றார் ராணி வேலு நாச்சியார். தலைமை தாண்டவராயன் பிள்ளை வேலு நாச்சியாரின் சார்பாக சுல்தான் ஐதரலிக்கு மடல் ஒன்றை எழுதினார். அந்த மடலில் 5000 பேரை கொண்ட காலாட்படையையும் 5000 பேரை கொண்ட குதிரைப்படையும் கேட்டிருந்தார். சுல்தான் ஐதரலி இவர்களுக்கு உதவினார். படைகளை பெற்றவுடன் வேலு நாச்சியார் அவைகளை சிவகங்கை பிரிவு, திருப்பத்தூர் பிரிவு மற்றும் காளையர் கோவில் பிரிவு என 3 பிரிவுகளாக பிரித்தார். சிவகங்கை பிரிவுக்கு தனது தலைமையிலும் திருப்பத்தூர் பிரிவுக்கு நல்லையம்பாளம் என்பவருக்கும்
காளையர்கோவில் பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமையிலும் பிரித்து அனுப்பினார். வெள்ளையனின் ஆக்கிரமிப்பில் இருந்த சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழாவிற்காக மக்கள் கூடினர். அதில் பெண்கள் படை புகுந்து செல்ல வியூகம் அமைத்தார் நாச்சியார். குயிலி என்ற பெண்ணை தற்கொலை படையாக அனுப்பி வைத்தார். குயிலி தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தார். உலகிலேயே முதல் முதலாக மனித வெடிகுண்டாக ஒரு பெண்ணை வேலு நாச்சியார் அனுப்பியதே பிற்கால தற்கொலை படைகளுக்கு முன்னோடியாக விளங்கியது. கோட்டையை நோக்கி முன்னேறிய வேலு நாச்சியாரை தடுக்கும் எண்ணத்துடன் ஆற்காடு நவாப் வெள்ளையர்களுடன் படையெடுத்து வந்தபோது வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் அப்படையை வென்று சிவகங்கையை அடைந்தனர். இறுதியில் வென்றார் வீரமங்கை வேலு நாச்சியார். தன் கணவரை கொன்ற ஜோசப் ஸ்மித்தையும் அவரது தளபதியையும் வேலு நாச்சியார் தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை சீமையை மீட்டு 1780 முதல் 1789 ஆண்டு வரை ராணியாக அமர்ந்து மக்கள் போற்ற ஆட்சி புரிந்தார் வேலு நாச்சியார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் வெள்ளையர்களை முறியடித்து முடிசூட்டிய ஒரே ராணி வீரமங்கை வேலு நாச்சியார். இவரது வீரம் என்றுமே போற்றுதலுக்குரியது